ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதற்றமான மற்றும் பிரச்சினைக்குரிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 6 மற்றும் 9 தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை நடத்தினார். அப்போது பதற்றமான மற்றும் பிரச்சினைக்குரிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையர் அறிவுறுத்தினார். இதேபோல கூடுதல் காவலர்களை பணியமர்த்துவது, சோதனை சாவடிகளை அமைப்பது, வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 39,408 காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரச்சார நேரம் முடிவடைந்த பின்னர் தேர்தல் நடைபெறும் பகுதிகளை விட்டு வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வெளியேற வேண்டும் என்றும், அவ்வாறு வெளியேறாதவர்கள் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.